எமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பல தசாப்தங்களாக நாம் போராடி வருகின்றோம். சொல்லொன்னா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி மாபெரும் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இன நீதி மறுக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து வருகின்ற துயர் நிலையை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். 3 தசாப்தங்களுக்கு மேலான தமிழர்களின் ஆயுதம் தழுவிய உரிமை மீட்பு போராட்டம் 2009 மே மாதத்தோடு மௌனிக்கப்பட்டு இவ்வாண்டோடு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்தினை நிறைவேற்றாமல் பல்வேறு ஏமாற்று வழிமுறைகளை இலங்கை அரசாங்கம் கையாண்டு ஏமாற்றி வந்த நிலையில் அவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக உண்மை நிலைமைகளை எடுத்து கூறி நீங்கள் நேர்கொண்ட போராட்டங்களும் அரசியல் செயற்பாடுகளுமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் சில சாதகமான விடயங்கள் உள்ளடக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. ஆகவே உங்களுடைய போராட்டங்கள் வீண்போகாது என்று குறிப்பிட்டதன் அர்த்தம் என்னவென்றால், இன்று அவர்களுடைய அறிக்கையிலே நீங்கள் எதற்காக போராடினீர்களோ அவையெல்லாம் குறிப்பிடப்பட்டு வருகின்றன, குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கையில் என்ன நடைபெற்று வருகின்றன, உண்மை நிலைமை என்ன, மக்களின் உணர்வுகள் என்ன என்பவையெல்லாம் சர்வதேச சமூகத்துக்கு எட்டியிருக்கின்றது என்பதையே மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இந்த பரிந்துரைகள் எடுத்து காட்டுகின்றன. அதாவது, போர்க்குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் நம்பகத்தன்மையான உண்மை விசாரணை நடைபெறவில்லை என்பதால் போர்க்குற்றம் மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களை விசாரணை செய்து வழக்கு தொடரும் நடவடிக்கைகளை உறுப்பு நாடுகள் மேற்கொள்ள வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் ஆலயம் தனது இலங்கை தொடர்பான அறிக்கையில் உறுப்பு நாடுகளுக்கு பரிந்துரைத்திருக்கின்றது.